வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்து இப்போது 16ஆம் தேதி ஒரு ஆடியோ போட்டிருந்தாங்க. கூகுள் ரிவ்யூஸ் கொடுக்காதவங்க தயவுசெய்து கொடுத்துருங்க. ஏன்னா கூகுள் ரிவ்யூஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம கம்பெனி எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்த்து, நம்ம கம்பெனிக்கு வந்து ரேட்டிங் கொடுக்கும்போது நம்ம கம்பெனிக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும், சரிங்களா? அப்படி ஆர்டர்ஸ் வந்தாச்சுன்னு வந்தால் தான் நமக்கும் ஒர்க்கு, நிறையா ஒர்க்கு வரும். நம்மளும் ஒரு கம்பெனி வளர்ந்தால் நம்மளும் நமக்கும் ஒரு நிறந்து ஒரு இன்கம் வரும், சரிங்களா? அதனால் எல்லாருமே ரிவ்யூஸ் கொடுங்க. சார் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து ஒரு ஆடியோவும் போட்டிருக்காங்க, 16ஆம் தேதி எல்லோரும் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக கேட்காதவங்களாலும் கேட்டுருங்க. ஏன்னா வந்து சார் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. எல்லோரும் அந்த யூடியூப் சேனல், கம்பெனியோட யூடியூப் சேனலையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, கூகுள் ரிவ்யூஸ் பார்த்திங்கன்னா 3 லிங்க், அதாவது ப்ரோஸ், அதாவது 3 வெப்சைட்டில் போயிட்டு அந்த லிங்க் வந்து டச் பண்ணி நீங்கள் கூகுள் ரிவ்யூஸ், உங்கள் ஸ்டாஃப் ஐடி, உங்கள் நேம் போட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து ரிவ்யூஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது சார் வந்து நோட்டீஸ் போர்டில் எல்லாருமே உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க முதற்கொண்டும் இந்த நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணணும், எல்லாருக்கும் கம்பெனியோட அப்டேட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட டவுன்லைன்ஸ், அவங்க டீமில் உள்ளவங்க எல்லோரும் நோட்டீஸ் போர்டு கரெக்டாக வாட்ச் பண்ணுறாங்களான்னு எல்லாருமே செக் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அவங்கள எல்லாத்தையும் நோட்டீஸ் போர்டுக்குள்ளே ஜாயின் பண்ண சொல்லுங்கள், சரிங்களா? அதே மாதிரி நமக்கு வந்து பேமெண்ட் வந்து இனிமேல் வந்து எப்படின்னா, மினிமம் 2000 ரூபா இருந்துச்சு, நான் ஒர்க்கிங் வாலெட், இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரே வாலெட்டாக கொண்டு வந்து பேமெண்ட்டும் நமக்கு வித்ட்ரா கொடுக்கும்போது எக்ஸஸ் பண்ண போகிறாங்க. பேமெண்ட்டை வந்து அதிகப்படுத்த போகிறாங்க. ஏன்னா வந்து ஓவர் டிரான்ஸ்ஃபிகேஷன் ஆகக்கூடாது அப்படின்னு பேங்க் சைடில் கேட்டுக்கிட்டதுனால நமக்கு வந்து அதை வந்து பேமெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. வித்ரா கொடுக்குற பேமெண்ட்டை இப்போ 2000 ரூபாய் இருக்கிற பேமெண்ட் வந்து அது எவ்வளோ மாற்றுறாங்கன்னு தெரியாது. பட் வந்து அது நமக்கு வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா 6000 ரூபா இருந்துச்சு பேமெண்ட் வித்ரா கொடுக்குது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து ஐடி எடுக்கிறதுல பேமெண்ட் ரிசிப்ட் இருந்தால் மட்டும்தான், ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் ஐடி எடுக்க முடியும்னு சொன்னதுக்காக சார் வந்து அந்த 6000 ரூபா பேமெண்ட்டை வித்ரா மினிமம் 6000 ரூபா வச்சுருந்தாங்க, அதை அப்படி கம்மி பண்ணி 2000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ அந்த 2000 ரூபா பேமெண்ட்டும் ஓவர் டிரான்ஸ்ஃபிகேஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ வந்து பேமெண்ட்டையும் அதிகப்படுத்த போகிறாங்க. வித்ரா கொடுக்குறது எல்லாமே ஒரே இதாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ நீங்கள் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் போர்டு வாட்ச் பண்ணுங்கள். அதில் நிறைய க்வெஸ்சனுக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே கம்பெனியில் என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேளுங்க. நீங்கள் கேட்டிருந்தாலும் உங்களோட கீழே உள்ள டவுட்னஸை கேட்க சொல்லுங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்கள்கிட்ட அவங்க வந்து உங்கள் டவுட்னஸ் டவுட் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டை பார்க்க சொல்லுங்கள், சரிங்களா? நோட்டீஸ் போர்டில் வர இம்பார்ட்டண்ட்டான ஆடியோஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தேவை. அது எல்லாருமே கேட்டால் மட்டும்தான் நம்ம கம்பெனி எவ்வளோ தூரம் நல்லா புரிஞ்சு நம்ம ஒர்க் பண்ணுறவங்க தெரியும். எல்லாருக்குமே பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் ஐடி எடுங்க. ஏன்னா வந்து பிளான் டீட்டெயில்ஸ் தெரியாமல் ஐடி எடுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஐடி வருதுக்காக நீங்கள் வந்து ஐடி எடுத்தீங்க அப்படின்னா, பிளான் டீட்டெயில்ஸ் சொல்லாமல் எடுத்தீங்கன்னா அதுவே வந்து அவங்களுக்கு கம்பெனியோட நிலவரம் என்னங்கிறது தெரியாமல் போயிடும். அது இல்லைனா நம்ம கம்பெனியோட வெப்சைட் வந்து spo.web.orgn.in, அதில் போயிட்டு பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்க்க சொல்லுங்கள். பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் நம்ம கம்பெனியோட வாய்ப்பை அவங்களுக்கு கொடுங்க. அப்போ தான் அவங்களும் உங்களை வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. கம்பெனியில் என்ன நடக்குதுங்க எல்லாமே அவங்க டீட்டெயில்ஸாக நோட்டீஸ் போர்டில் வந்து அவங்க கேட்க சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட நிறையா க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் டவுட் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்க சந்தேகங்கள் எல்லாமே நோட்டீஸ் போர்டில் இருக்கிறனால அதை வந்து பார்த்துக்கிடுவாங்க. எல்லாருமே ரிவ்யூஸ் கொடுக்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ரிவ்யூஸ் கொடுங்க. ஏன்னா எவ்வளோ தூரம் நமக்கு ரிவ்யூஸ் கம்பெனிக்கு முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும்.
ரிவ்யூஸ் கொடுங்க. உங்கள் நியூ ஐடியா எடுக்கிறவங்க பிளான் டீட்டெயில்ஸ் சொல்லி நியூ ஐடியா எடுங்க. உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒருத்தரை சேர்த்து விட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டீம் லீடர் தான். நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் க்ரியேட் பண்ணி அவங்கள அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி, ஒன்றும் இல்லை சின்ன ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி நோட்டீஸ் போர்டில் ஆடியோ வந்துருந்துச்சுன்னா, நீங்கள் நோட்டீஸ் போர்டில் ஆடியோ வந்திருக்குது அதை கேளுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். அவங்க ஆட்டோமேட்டிக்காக நோட்டீஸ் போர்டில் வந்து அவங்க கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அவங்க கேட்கும் போது உங்களுக்கும் அதுக்குள்ளான சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என்ன டவுட்னாலும் அது உள்ளே வரும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஈஸியாக வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் நியூவாக ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க. என்னோடய நம்பர் தரேன், என்னை காண்டாக்ட் பண்ணி பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.